தேங்க் யூ. யூ ப்ரொசீட் யுவர் ஆனர். இந்த குற்றவாளி குண்டிலே நின்று கொண்டிருக்கிறாரே, இவர் யார் தெரியுமா? பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன். இவர் இங்கு நின்று கொண்டிருக்கும் எனது கட்சிக்காரர் முள்ளமன்றி முனியாண்டியிடம் தனது தங்கை திருமணத்திற்காக 100,000 ரூபாய் கடனாக வாங்கியிருக்கிறார். பணம் கொடுத்த எனது கட்சிக்காரர் பணத்தை ஒரு நாள் திரும்ப கேட்டிருக்கிறார். அப்படி கேட்டதற்கு இந்த குரங்கு குப்பன் என்ன பதிலளித்திருக்கிறார்? வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்கும் பழக்கம் எங்கள் குரங்கு வம்சத்துக்கே இல்லை என்று பேசியிருக்கிறார். அப்படி பேசியதும் இல்லாமல் இந்த குரங்கு குப்பன் தனது குரங்கு புத்தியை என்னுடைய கட்சிக்காரரிடம் அடிக்கடி அவர் மனுஷன் கிராஸ் பண்ணா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டானா? அடச்சி சுமாரியா. I am speaking, no cross speaking. Sit down, please. இது ஒண்ண கத்து வச்சிட்டு ஓயாம மிஸ்டர் வண்டு கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மைலார்ட். எப்படி இவர் குரங்கு புத்தியை காட்டியிருக்கிறார் என்றால், என் போன்று மிக அழகாக கர்லிங் ஹேர் வைத்திருந்த இவர் தலையை இரு கையால் இழுத்து பிடித்து பசுமாடு புள்ளை திம்பது போல் கருக்கு 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 என கடித்து துப்பி இருக்கிறார் இவரானார். இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரானார்? அம்மிக்கல்லி குத்த தெரியாதவன் குத்தியது போல் இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம். ஆகையா இந்த குரங்கு குணம் உள்ள குற்றவாளிக்கு இபிகோ 300 இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவரான. பார்த்தீங்களா என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த தெரியுது, நீ மூடு சத்த நேரம் மரமா இருப்போம். தேங்க்யூ. குரங்கு குப்பா அவர் முடிய போடுகிறது இருக்கட்டும், அவர்கிட்ட இருந்து 100,000 வாங்கினது உண்மையா? வாங்கல. வாங்கலையா? 100,000 வாங்கல, 2,000,000 வாங்கி இருக்கிறேன். 100,000 தான் என்ன சொன்ன அவன் ரெண்டுங்களா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல, பேசாம ஆமான்ற வேண்டிதான். ஆமா 200,000 தான் சார். வெளியே வா, மம்பட்டி வச்சு நடுமண்டு புடக்கிறியா? இவர் ஆனார் குற்றவாளியே 100,000 இல்லை 2,000,000 வாங்கியிருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டார். ஆகையால் தாமதிக்காமல் தண்டனையை உடனே வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவர் ஆனார். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இப்படி பாக்குறாரு? பணத்தை திருப்பி கொடுக்குறியா இல்ல சிறதண்டனை அனுபவிக்கிறியா? பணத்தை கொடுத்துறியா? பணம் எங்க இருக்கு? இல்ல ஜெயிலுக்கு போறோம் சொல்லு. நான் சொல்லிடுறியா அந்த 2,000,000 ரூபாய் பணத்தை ஏன் வண்டு முருகன் தான் கொடுத்து வச்சிருக்கிறேன். எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டீங்கடா, வெளியே வாங்க அவங்களை வச்சுக்கிறேன். யோ வக்கீல் வண்டு முருகா, நீ என்ன உள்ள வந்து இவங்களோட உட்கார்ந்துருக்க? அதை ஏயா கேட்கிற, உள்ள இருக்கிற வெளியே கொண்டு போறது, வெளியே இருக்கவன உள்ள தள்ளிருந்தாயா எங்க வேலை? அதுக்கு எவ்வளவோ வார்த்தைகள் பேசுவோம், ஆனா ஒரே வார்த்தையில என்னையே உள்ள கொண்டாட்டாங்க அவங்க. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன, ஜட்ஜி அப்செட் ஆகி ஏண்டா நீங்க மூணு பேரும் கூட்டுக்கலவனையா இருந்துகிட்டு சட்டத்தையா ஏமாத்துறீங்கன்னு மூணு பேரும் ஒரே லாக்கப்ல 14 கிடக்கிறான்னு ஜட்ஜ்மெண்ட் எடுத்தாரியா? ஜட்ஜ்மெண்ட் இருந்தாலும் நான் வக்கீலாச்சு விடுவேனா? இப்ப வந்துருவானுங்க அசிஸ்டன்ட் ஜாமீனோட ஜாமீனோட, அதுக்கப்புறம் வச்சுக்கிறவனுங்களா? இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல, வாங்கடா 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 வாங்கடா, ஜாமீன் வாங்கிட்டீங்களா? அண்ணே கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னே. மார்க்கெட்டுக்கா? ஆமாண்ணே, மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்ட மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான், இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லையா? டேய் ஜாமீன போய் யாரா அவங்கள மீன்களில கேட்க சொன்னா? என்னென்ன லூஸ் தரமா பேசிட்டு இருக்கீங்க, மீனை மீன் மார்க்கெட்ல கேட்காம ஜவுளி கடையில போய் கேட்பாங்க. கரெக்ட் தான்டா, கரெக்ட் தான். ஜாமீனுக்கு மீனுக்கு வித்தியாசமே தெரியாத உங்களை எனக்கு அஸ்டண்டா வச்ச பத்தியா, அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. பீத்தர பயில்களா என்ன என்னானே நீங்க இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அநியாயமா கம்பியில முட்டிக்கிட்டீங்களே. கம்பியில முட்டனா? உங்களை தானே முட்டினே. எங்கெங்க முட்டீங்க? முதல்ல உங்க மூஞ்சில உள்ள ரத்தத்தை தொடங்க. ரத்தமா? வலிக்காமையா வருது? ஆமா ரத்தம். கோபத்துல குறுக்க இருக்க கம்பிய மறந்துட்டனே. அண்ணே வக்கீல் தொழில இருந்த நீங்க திடுதுப்புன்னு எப்படி நீ அரசியல்வாதா? நீங்க எல்லாம் உங்க டார்ச்சர் தாங்காம தான். அண்ணே
அதோட அரசியல் ரொம்ப டார்ச்சர். அது தெரியாம எப்படி இறங்குனீங்க? என்னடா தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும்? சின்ன பிள்ளைல இருந்து எத்தனை அரசியல் மீட்டிங் பாத்திருப்பேன், எத்தனை அரசியல்வாதிங்க பேச்ச கேட்டிருப்பேன். அது பூரா மனசுல பதிஞ்சு கிடக்கலடா. எடுத்து விட்டா நம்மள அரசியல்வாதிதா? டே, இப்ப ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டோ அதே மாதிரி ஆயிரணும். உதாரணத்துக்கு, சிங்க வேஷம் போட்டா சீரனும், புலி வேஷம் போட்டா பாயனும், யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணுமா? ஏண்டா டேய், யானைகிட்ட எத்தனை ஹைலைட்ஸ்ரா இருக்கு, எத்தனை கோயில் சாமியை முதல தூக்கிட்டு தெய்வீகமா போகுது, எத்தனை குடும்பங்களை அழகா ஆசீர்வாதம் பண்ணுது. இதெல்லாம் விட்டு விட்டு பிச்சை எடுக்கணும்னு சொல்லா? பிச்சைக்காரப்பட பீத்தரப்பட, உன் புத்தி பூரா பிச்சை எடுக்கலாம் போமா? அண்ணே முடி கட்டமா பேசியா? அண்ணே வக்கீல் கிட்ட போட அரசியல் கிட்டப்பல ரொம்ப அம்சமா இருக்கீங்க. என்னமும் செய்யலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேசஸ் ஆயிரும்டா. கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி ஜேசுதாஸ் மாதிரியே இருக்கீங்க. ஜேசுதாசா? டேய், அப்படின்னா பாட்டு படம் வாங்கி வந்திருக்கேன், அரசியல குதிச்சிருக்கேன்டா, அரசியல குதிச்சிருக்கேன். அண்ணா, அரசியலுக்கு வர்றவங்களாம் குதிக்கிறேன் குதிக்கிறேன்னு சொல்றாங்களே, எந்த இடத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருந்து குதிப்பாங்க? ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேட தர்மடி விழுவும் போல் இருக்கு. இங்க வாடா, இங்க வா. இந்த பாரு, ஏற்கனவே இந்த கட்சியிலைய மூஞ்சிய பார்த்து சேர்த்துக்கிட்டது பெரிய விஷயம். அது போக அவன் கைய காலை பிடிச்சி கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் பதவியை வாங்கியிருக்கேன். அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. இப்படி இருக்கும்போது எங்கிட்ட எட்டக்கு மடக்கா கல்வி கட்டு கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா? புரியுதா? போ டேய், நம்ம கட்சியில சிறப்ப வரமாட்டேன் வரமாட்டேன்னு வம்பு பண்ண ஒரு அஞ்சு பேரை வளர்க்கட்டாயமா செத்துமே? எங்க அவனுங்க இந்த வந்திருக்காயினே? வாங்க 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 தலைவரே. கட்டி தூத்து வந்தாலும் கட்டுக்கோப்போட கால விழுகிறீங்களே. எந்திரிங்க. இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம, நம்ம அரசியல் பண்ணணும். புரியுதா? சரி தலைவர். அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது. அட்டாக்கு அதிகமாகறப்ப ஒரு முடிவு எடுத்துருவோம். சரி, நிதி கிதி எது கொண்டாந்தீங்களா? நிதி கொண்டாடலாம், மனு தான் கொண்டாந்து தலைவரே. மனு மட்டும் தானா? மனுவை மட்டும் வச்சு நாக்கு வலிக்கவா? அடுத்து நிதி இல்லாம தான் மிதி தான். என்ன பிரச்சனை? எங்க ஏரியால விளக்கே ஏறிலங்க. ரோட்லயா வீட்லயா? ரெண்டுலயும் தாங்க. பேசுறேன். ஹலோ, அரசியல்ல வட்டச்செயலாளர் பதவி மட்டும் தாங்க இருக்கு, சதுர செயலாளர் பதவி எல்லாம் கிடையவே கிடையாது. வட்டத்துக்கு ஒரு செயலாளர் இருக்கும் போது சதுரத்துக்கு ஒரு செயலாளர் வச்சா உங்க குடியா மொழி போயிடும். ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏன் ஹாஸ்பிடல்ல முடியாம கிடக்குறியா? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. நான் மேட்ருக்கு வர்றேன். கோயம்புத்தூர் 24. என்னடா கட்டாயிருச்சு? டேய் சொல்லுங்கண்ணே. என்னடா வண்டி நிறைய வர சத்தம் கேக்குது? உங்க தலைமையில நம்ம கட்சியில சேர வராங்கண்ணே. அதுக்குள்ளேயே அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்ட நம்ம. கட்சியில சேர வர்ற மாதிரி தெரியலையே. ஆஹா, போன வந்தவன நேர்ல வர வச்சுட்டானுங்க. நாங்க சீட்டு விளையாடும் போது வட்ட செயலாளர் வண்டுமுருகன் போன் பண்ணது யாரா? ஓ, இவன் தானா? நீ ஒரு ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரா வாடான்னு சொன்னது யாரா? ஓஹோ, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா ஒத்தக்கு ஒத்த வாடான்னு சொன்னது யாரா? ஓ, எல்லாமே இவர் தானா? அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நீ இருறா, எங்க போற? ஒரு சில்ற வேலை இருக்குங்கய்யா. என்ன வேலை? டிஸ்பிசிங்க. அத நாங்க வர வைக்கிறோம். தட்டி புளிங்கடா. இவன தானா வர வச்சத தட்டி வர வைக்கிறது நல்லது. கம் ஆன் பாய்ஸ். அப்பனே முருகா, ஒரு ஏழு நாளைக்கு வச்சு அடிக்கிறதுதான்.
லெஃப்ட் கால் சைடு வாங்குதே. அண்ணே 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 என்ன ஆச்சு? வண்டு முருகனா இருந்த என்னைய வகத்திலேயே மேய்ச்சி மிச்சு நண்டு முருகனாக்கிட்டாங்கடா. அது சரி, ஏழு நாள் வச்சு அடிச்சு அனுப்புறதா தானே பேச்சு, ஆறு நாள் அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? வேணா கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஒரு நாள் புள்ள பண்ணி கூட்டி வா. போடா போடா பொசல பிக்காளி பீத்தரப்பட. அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க, அவங்க கையில கால வந்து என்னை காப்பாத்துறதை விட்டு விட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பாக்குறீங்களா? உருப்படுவீங்களா நீங்களா? இல்லனே, தூக்கிட்டு போறப்ப அதான் வச்சு அடிச்சிட்டீங்களே, பாடி எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்டோம்னே. பாடியா? ஏண்டா என்ன என்ன குளவனியா கொண்டு போனாங்க? அடிச்சுதானடா கொண்டு போனாங்க, அம்பிட்ட ஆசை. டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. பாவி, உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க! ஐயோ, ஏழு எட்டு தலைமுறைய தோண்டி எடுத்தாரா கிழிக்கிறது. அட, வக்கீலா இருந்தப்பயாவது கேஸு கோர்ட்டுன்னு கௌரவமா வாழ்ந்துக்கிட்ட இங்க எப்படியாடா? அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில கண்டுங்க, கழுகுவாரி வேலைக்கு போயிடலாம். முடியாது முடியாது, என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. நாளைக்கு போறேன் பாடுறா மீட்டிங்கு பாடுறா. டேய், மறுபடியும் என்னடா போனும்? ஹலோ, நந்தகுமார் இல்ல நந்தகுமார் தான் இருக்காரு, போன வைடா. டேய், நீ ராங் நம்பர் போட்டுட்டு என்ன என்னடா மடையங்கிற? என்னது செருப்பால் அடிப்பியா? டேய், தைரியம் இருந்தா ஓட்டை கட்ட வாடா. சும்மா பேசிட்டு இருக்க. நீ போன போட்டு யாரா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் யாராவது வெங்காயம் என்னடா மறுபடியும் அட்ரஸ் தர்ற? அவன் நாங்க போன போட்டு நம்மள பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஏன் அட்ரஸ் தருவியா? ஏன்டா ஒரு தடவை அட்ரஸ் கொடுத்துருக்க, ஒரு வாரம் வச்சு அடிச்சிருக்காங்க, ரெண்டாவது தடவை அட்ரஸ் கொடுக்குற? டேய், இனிமேல் எவனையும் அனுமதி இல்லாம போன சொல்லக்கூடாது, எவனுக்கு அட்ரஸ் சொல்லக்கூடாது. கொன்னூடைய என்ன மறுபடியும் போன் வருது? ஹலோ, 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 நான் வண்டு முடி தாங்க. உங்ககிட்ட பேசுறது அசல் தெரியாம பேசுறாங்க. அட பாவி, சரியான பண்ணிடலாம். இன்னும் அஞ்சு நிமிஷத்துல இங்க வர போறாங்களா? வாங்கடா, கடையை காலி போடுவோம். ஆவுன்னா போன புடிஞ்சு அட்ரஸ் கொடுத்துருந்தாங்களே. எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை கிருப்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கின போட பேசும் போது அதை நாம படுத்துறது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ண என் கட்சிக்காரர் என்னையா தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான். ராங் நம்பர் தான் சாரி சொல்லிட்டு வச்சிட வேண்டியதானே, அதானே உலக வழக்கம். அதை விட்டு விட்டு 50 பேர் சேர்ந்து ஆட்டோல வந்து என் கட்சிக்காரர் அந்த ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஆனா அழிச்சாலும் பரவாயில்லையா, போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும்னு வேற ரசிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க. பழைய இருக்குது என்ன பாடியா இல்ல பள்ளிக்கூடமா? ஏதோ அந்த பையன் பாடியில எனர்ஜினால ரசிக்கப்பாயிருக்காயா? ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா இந்த கட்சி யாரு காப்பாற்றுறது, அவன் ஃபேமிலி யாரு மெயின்டைன் பண்றது? இவ்வளவு குஜராத்ல கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதே பையனை ஒரு கட்சிக்கார கொண்டு போய் வச்சு அடிக்கிறாயா? ஆனா அவன் இந்த அளவுக்கு செப்படுக்கல, ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு அடிச்சு அனுப்பிட்டான். அதுவும் எப்படி பிள்ளைக்கு வளைக்க கூடாதுக்காக ஒரு ஆப்பு பிராண்டி வாங்கி ஊத்தி விட்டு அடிச்சிருக்காயா? அந்த நாகரிகம் கூட உனக்கு தெரியாது. என்ன அடி, பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்க நீ? எப்படி எல்லாம் உன் கால வளர்ந்து கிடறா? இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம். காட்ட தெரியாது எங்களுக்கு. ஒன்னே ஒன்னு எச்சரிச்சுக்கிறேன், என் கட்சி தொண்டனின் காலிலே இருக்க சுண்டு வரலே ஒரு குண்டு மணி அளவு ரத்தம் வந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன். யாரு இவன் கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது.
சரி நீ யாரு? நான் யாரா? இவ்வளவு நேரம் எதிர்கட்சி எதிர்கட்சின்னு கிழிச்சிய அந்த ஈகுகா கட்சி தலைவரோட உயிர் தொண்டனா? நானு அந்த தொண்டனா? நம்ம பர்சல் மெட்ர அரசியல் மிக்ஸ் பண்ணி பேசினா உண்மையிலே எதிர்கட்சியிலிருந்து ஒரு மூதவி அருவாலோட வந்து நிக்குது. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுள் வெட்டுவானோ. என்னடா சொன்ன? எதிர்கட்சிக்காரன் தலைய போற தோரணம் கட்டி தொங்க விடுவியா? தோரணம் கட்டி தொங்க விட எங்க மண்டை என்ன மாயலையா? அடி எங்க வர்ற மரியாதையா? இதே மேடையில மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கல இங்கேயே உன்ன கூறு கூறா வெட்டி போட்டுருவேன். கேளுடா மன்னிப்பு. மன்னிப்பா? தெரியாது போட்டு நம்மளை பத்தி. பெரியோர்களே தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்குக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கொட்டையாகிய ஈக்குக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்துவிட்டு கட்சி மாறுவதால் என்னை கோழை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். அண்ணே வாங்க போவோம். அண்ணே உங்களுக்கு எனக்கு ஒரே தைரியம், ஓட்டுக்கணே. வெளிய வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடாங்க. ஆமா நம்ம ரெண்டு பேருக்கு என்னென்ன கத்திய பார்த்தா கட்சி மாறிட்டீங்க. பின்ன என்ன உங்க கூட சேர்ந்து சாக சொல்றியா? உசுறு முக்கியம்டா என் டவுசரு. டேய் எப்பப்ப பிரச்சனை வருதோ அப்பப்ப ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுங்க. மூடு ஒரே லெந்த் பண்ற. மிஷின்ல அடிச்சா சொல்றீங்களே, எங்க ரத்தங்க? கரெக்டா? அதாவது அந்த மிஷின்ல ரத்தம் வர்றதுக்கு ஒரு சுவிட்ச் வச்சிருக்காங்க, ரத்தம் வராதுக்கு ஒரு சுவிட்ச் வச்சிருக்காங்க. எனக்கு போடுறது ரத்தம் வராத சுவிட்ச். ஏன் அப்படி? வாண்டடா போய் கட்சியில் சேர்ந்தல்ல. ஏனே வலியக்க அந்த கட்சியில போய் சேர்ந்தீங்களே, ஏதாவது பதவி கொடுத்தாங்களா? இதே தான் நானும் கேட்டேன். எங்க வலியக்க வந்து சேர்ந்திருக்கேன், எனக்கு பதவியை கொடுக்காம அடியை கொடுக்கறீங்களே, என்ன நியாயம் என்ன? டக்குன்னு அந்த தலைவன் சிந்திச்சு, சரி போய் சொல்லடா. நீ பேப்பர் நியூஸ்ல ஹெட்டிங்ல வர மாதிரி என்னைக்கு சாதிக்கிறியோ அன்னைக்கு உனக்கு பதவிடான்ட்டாரு. அன்னையில இருந்து அண்ணனுடைய மூலம் ஒரே சிந்தனையாவே கணக்கு காரணம். என்னடா சோறாக்குறாங்களா? கள்ளச்சாரம் எங்காச்சும் வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னப்ப? என்னன்னு நீங்க தானே சொன்னீங்க, மண்டு முருகன் சாதனை ஹெட்லைன்ல கொட்டையத்துல வரணும்னு. ஆமா, நீங்களை பிடிச்சி உள்ள போட்டீங்கன்னா பப்ளிக்கு தெரியற மாதிரி உங்க பேர் ஹெட்லைன்ல வந்துடும், உங்களுக்கு பதவியும் கிடைக்கும், கூட நாங்கள் மந்திரி ஆயிடுவோம்ல. டேய் சூப்பரோ சூப்பர்டா, என்கிட்ட வந்ததுல இருந்து இன்னைக்கு தாண்டா அருமையான ஐடியா கொடுத்துருக்கீங்க. வாங்கடா நில்லு. டேய் வாங்க, போற இடமும் போர்க்களம், அங்க புறமுதுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா? அடசை அண்ணே, டீசெண்டா இருக்கட்டும் ஒரு கேப் போட்டா சந்தேகப்படுறீங்களே, கிடைச்சதும் கூட இருப்போம். அப்ப கேப் இல்லாமடி. ஆமா தேங்க்யூ. ஃபாலோ மீ. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஏரியாவிலே வந்து சாராயம் காய்ச்சுவீங்க? என்னடா இவ்வளவு அடிய வாங்கிட்டு முறப்பு, உடம்புல இவ்வளவு வெறப்பு, கள்ளச்சாராயம் காய்ச்சல உங்களுக்கு இவ்வளவு கொழுப்பா? கள்ளச்சாராயம் காய்ச்சவளடா வேற. கள்ளச்சாராயம் காய்ச்சவங்களை பிடிக்க வந்த மப்டி போலீஸ். டேய் நீ மாங்கு மாங்கு நடிச்சு மண்டைய உடைச்சியே, இவர் யார் தெரியுமா? இவர் தான் டிஎஸ்பி மாரிமுத்து. எட்டி எட்டி உதச்சி இடுப்ப உடச்சிங்களே, இவர் யார் தெரியுமா? இவர் தான் எஸ் ஐ ஏழுமலை. ஆளுகள்லாம் சேர்ந்து காலை உடிச்சாங்களே, இவர் தான் கான்ஸ்டபிள் கண்ணாயிரம். ஏண்டா டேய், கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டிய பொருள்லாம் அடிச்சு உடைச்சு எங்களையும் புலந்தல்டா, எவ்வளவு திமிர்றா உனக்கு?
Yeah.